இருக்காங்க இவங்க அவசர அவசரமா மலருங்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க உடனே வாய்ஸ் மெசேஜ்ல டேனியல் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது இந்த வாய்ஸ் மெசேஜ பாத்துட்டீங்க உடனே கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாங்க இவங்களும் ஒரு பதட்டத்துல தாங்க வீட்டுக்குள்ளேயே வராங்க அவங்களோட மனசையே கஷ்டப்படுத்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க அதை நினைச்சுக்கிட்டே பால்கனியில வந்து நிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அங்க இருந்து கீழே விழுந்துடுறாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் மிகப்பெரிய பதறி விஷயம்

ஒரு தகவல் டேனியலுக்கு போய் சேருதுங்க அந்த மனுஷன் இத கேட்டு ரொம்பவே கஷ்டமா வரும் அப்பல அதுக்கப்புறம் மலர் ஹீரோனிய பத்தி அத்தை கிட்ட பேச போறாங்க இவன் ஏன் இப்படி பண்ணிருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தான் கேட்டோன்னு அவ படிக்கிற வயசுலயே ஒரு பையன் அலோவ் பண்ணா அந்த பையன் இவளை விட்டு பிரிஞ்சப்பையா சூசைடுக்கு அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அவ சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுவா ஏன் இப்ப கூட டேனியல் லவ் பண்ணிட்டு இருக்கா அவன் ஒரு அட்டாச் இங்க வந்து பாத்தானா இல்ல அவன் மேல ஏதாவது தப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் மலருக்கு கொஞ்சம் டவுட் ஏற்படுதுங்க இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது ஹீரோனியும்

இந்த ஒரு விஷயத்த மலரும் பாத்து இந்த ரெண்டு மூணு சம்பவத்தை கணக்கு பண்ணி பார்த்தா டேனியல் மேல மலருக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க அப்படியே கட் பண்ணி அங்கிட்டே ஹீரோனியோட அண்ணனும் டேனியல் பார்க்க போறாப்புலங்க டேனியல் தான் பல ஆளுங்கள் மூலியமா விட்டு அந்த லேண்ட எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு துடியா துடிச்சுகிட்டு இருந்து பாருங்க ஏன் இவன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப இந்த அண்ணங்காரனுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியலங்க அந்த ஒரு விஷயம் எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்குமோ என்னமோ இவர் என்ன சொல்றாப்புலன கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வர போகுதாமே அப்போ இந்த லேண்ட் என்ன வித்தா இத விட பத்து மணங்க அதிகமால போகும் இந்த ஒரு விஷயம் எல்லாம் என் பிரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல டேனியலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க இந்த மனுஷனும் டேனியல் எப்படி ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்கன்னா இந்த லேண்ட ஹீரோனுக்கு தெரியாம வித்துட்டா அதுல வர பிப்டி பர்சன்டேஜ் அண்ணங்கார எடுத்துக்கலாம் டேனியலுக்கு சாதகமா என்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாப்ல ஆனா டேனியல் இதை விட பத்து மடங்கு யோசிச்சு மிகப்பெரிய ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்காப்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் வர போது போலங்க டேனியல் ஹீரோனியோட இடத்த வாங்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த வித்தா பல கோடிக்கு பெறும்ங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா அந்த இடம் சும்மா ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்னா வந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் கோடியா கூட மாறலாம்ங்க இந்த மாதிரி தான் டேனியல் முடிவு பண்ணி ஒரு பிளான் போட்டு என் தங்கச்சிக்கு எப்பயே தெரியும் அப்படின்ட்டு அவரு சொல்றாப்பிழங்க அப்படியே ஒரு விஷுவல் போகுது ஹீரோனியோட அட்ரஸுக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்குங்க அதுல என்ன எழுதிருக்குன்னா டேனியல் ஒன்னே காதலிக்கல உன்னோட இடத்தான் காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதிருக்குங்க இந்த வேலையா அண்ணன் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட இந்த மனுஷனுக்கு பல நாள் கனவு போல இந்த மனுஷனுக்கு அப்பையில இருந்து இந்த இடத்து மேல ஆசை போலங்க இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோனிக்கு தெரிஞ்சுதான் இந்த லெட்டர் இவர்கிட்ட காட்டியிருப்பாங்க அப்பதான் ஹீரோனி என்ன கேட்டிருப்பாங்க பக்கத்துல ஏதோ ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வர போதா உனக்கு தெரியுமா கேட்ட உடனே எனக்கு என்னம்மா அதெல்லாம் தெரிய போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அப்படி எல்லாம் வரலைங்கிற மாதிரி இவரு சொல்லிருப்பாப்ல இது மட்டும் இல்லாம அன்னைக்கு பேசுனனாலதான் ஹீரோனையும் மேல இதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணன் இப்படி அந்த இடம் வேணும்னா எனக்கு

எல்லாமே மறந்துருச்சுங்க இப்போ அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் தங்கச்சிக்காரங்க பார்த்தோன்னேதான் பெருமூச்சே வருதுங்க ஏன் இவங்க இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு நமக்கு ஒன்னும் புரியலங்க அவங்க அம்மா அப்பா ஒரு ரகத்துல சந்தோஷப்பட்டாலும் தன்னோட பொண்ணுக்கு எல்லா விஷயமும் மறந்து போனது மிகப்பெரிய ஒரு சோகம் தாங்க அதுக்கப்புறம் ஹீரோனி கண்ணு முடிச்சது டேனியலுக்கு எப்படியே தெரிய வருதுங்க அவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அதுக்கப்புறம் மலரும் அந்த போலீஸ் கால் பண்ணி திவ்யா கண்ணு முடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்கங்க இந்த மனுஷனை இத கேட்டு வச்சுக்கிறாப்ல அந்த சமயமா இந்த டேஷனுக்கு புது எஸ்ஐ வராங்கங்க அவங்களுக்கு கல்யாணம்

கடைசியா வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு பண்ணியிருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி டேனியல் நல்லவனே கிடையாதுங்கிற மாதிரி அந்த மெசேஜ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் நீ மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஹீரோனி இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சமயமா இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராப்பல அப்பதான் மலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த கேள்வியா கேக்குற அளவுக்கு இவளுக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகமே இல்ல அவ கொஞ்சம் சரியா விட்டோம் அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இவரு சரி மலர் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்பிலங்க அங்க பக்கத்துல இருக்க எஸ்ஐ அம்மா என்ன சொல்றாப்பிலனா இந்த கேஸ்

எப்படி இப்படி எல்லாம் பழக உனக்கு தோணுதுங்கற மாதிரி அப்படின்னு கேட்ட உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுல ஒருத்தர் கூட என்னை மதிக்க மாட்டீங்க ஆனா அவன் அப்படி கிடையாது என்னை மதீச்சு எப்பوذுமே அன்பா பேசுவான் அப்படின்னு ஒரு फ्लैश باك வந்து போகுதுங்க தங்கச்சிய ஹிரோனி இருக்கறப்ப இந்த போட்ஸ் அகாடமிக்கு லேட்டா வந்திருபாங்க போலங்க அப்ப ஹீரோனி என்ன சொல்லிருபாங்கแน நீ லேட்டா வர வரมารனா வேலைக்கு வர வரவேனா கரெக்டான டைமுக்கு வந்தாவா இல்லனா வராதேங்கற மாதிரி பேசி அதுக்கு பதிலடி குடுக்குற மாதிரி இவங்களும் இதையெல்லாம் யார்கிட்ட சொல்லவே டேனியல் சொல்லுவியா அவன் உன்னை விட அழகான பொண்ணுதான் பாப்பா அப்படி இப்படিমা பேசேன்

மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஜீவாவும் பார்த்துட்டு நீ என்ன மனுஷனே இல்ல தெரியுமா உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலுமே நீ நான் திருந்த மாட்டேன் சொல்லி சொப்பரே அரைஞ்சிட்டு போடுற அந்த அண்ணங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாப்பல ஜீவா மாதிரி இவரு இங்க வேலை பாக்குற ஒரு நபர் தான் போலங்க அதுக்கப்புறம் அந்த நபர் ஒரு லாக்கர்ல இருந்து அவரோட திங்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்க யாரோட இன்னர் இருக்குங்க அத தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறான் இந்த ஒரு விஷயம் எல்லாம் இங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணும் பாக்குறாங்க அப்படியே ஒரு பிளாஷ் பேக் ஒண்ணு போகுது ஹீரோனி குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பயபுல யாருமே இல்லாத சமயத்துல எட்டி பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படிதான் இந்த ஒரு விஷயத்தை திருடிட்டு வந்திருக்கானோ என்னமோ அத பாக்குற அந்த பொண்ணு இவனா என்னயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படியே அந்த பக்கத்து டேனியலும் யாருக்கும் தெரியாத போல ஹீரோனி வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனமா அந்த பைல எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஆனா கடைசி வரைய அந்த பைல் மாட்டலங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அண்ணங்கார இந்த இடத்துக்கு வராப்பலங்க என்னடா இம்பிட்டு அலங்கோலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய டவுட் ஏற்படுதுங்க அதுக்கப்புறம் டேனியலு ஹீரோனியோட தங்கச்சி ஆபீஸ் கூப்பிடறாப்ல என்னமா உங்க அம்மா அப்பா அண்ணனுக்கலாம் நீ அந்த போர்ட்ஸ் அகாடமியை நல்லபடியா நடத்துவன்னு நம்பிக்கையே இல்லாம எப்படி மாதிரி ஒரு பொய்ய சொல்றாப்லங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்ல உங்களுக்குமா இல்ல அப்படினு கொஞ்சம் லவ் பண்ற தோணில தான் இவங்க பேச அந்த மனுஷருக்கு அந்த ஃபைல் கிடைச்சா போதுங்கற அளவுக்கு அப்படியே தங்கச்சி மூலையமாச்சு வாங்கிரலாம்னு அவரும் லவ் பண்ற கணக்கா தான் பேச ஆரம்பிக்கறாப்ல கிட்ட நெருங்கறப்ப டேனியலோட அசிஸ்டன்ட் வந்தறாங்கங்க இந்த தங்கச்சி காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இவங்கள அந்த இடத்துக்காக தனிப்பட்ட முறையில் நான் வாங்கிக்கறேங்கற மாதிரி வந்திருப்பாங்க நீங்க எப்படி இங்க அப்படிங்கற மாதிரி கேட்டேனே வர்க் விஷயமா சாரா பக்கம் வந்தமா அப்படினு சொல்லிட்டு அவங்க ஒரு பொய் சொல்றாங்கங்க அதுக்கு அப்புறம் தங்கச்சி பசங்களும் அகாடமிக்கு வராங்க அண்ணங்காரன் என்ன சொல்றாப்லனா நீங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க நீ தானே பாத்துக்கிற ஒழுங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல இவங்களும் உடனே இந்த ஒரு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறலாம் யாரு வந்தாங்களோ கண்டுபிடிச்சலாம்ங்கற மாதிரி சொன்னோனே அது நான் வேணாங்கற மாதிரி அண்ணங்காரன் சொல்றாப்லங்க அதுக்கு அப்புறம் ஹீரோனிய பாக்க ஜீவான் சொல்லிருப்போம்லங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமில மாஸ்டர் ஆ பாப்ளே அந்த மனுஷன் வந்து பாக்கறாப்லங்க ஹீரோனிக்கு யாரும் தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க உடனே அங்க இருக்குறவங்க வெளியில தள்ளிறாங்கங்க அப்பன்னு பார்த்து வேற ஒரு விஷயத்துக்காக போலீஸ் அங்க வர இந்த எஸ்ஐ அம்மாவை பாத்துறாப்லங்க என்னமா நீ